வேளச்சேரி. அசோக் அதிமுக, அசன் மௌலானா. காங்கிரஸ் சந்திரபோஸ், அமமுக கீர்த்தனா. நாம் தமிழர் சந்தோஷ் பாபு. மக்கள் நீதி மய்யம் சமீபத்தில் பணியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு இணைந்தவர் சந்தோஷ் பாபு. வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதிகளில் 5 பேர் களத்தில் நிற்கிறார்கள். ஐமுனை போட்டியில் முந்தபோதியார். முன்னதாக மக்களின் வாக்கு அதன் அடிப்படையில் முதல்வர் வேட்பாளர் 36.09, தொகுதி வேட்பாளர் 27.61, கட்சி 20.87, பணம் 1.09, வாக்குறுதிகள் 8.17 விழுக்காடுகள். முதல்வர் வேட்பாளர் இந்த தொகுதியின் மக்களின் தேர்வாக அதிகம் இருப்பது முதல்வர் வேட்பாளர். சென்னை மாநகர எல்லைக்குள் வேளச்சேரி தொகுதியில் முந்தி செல்லும் கட்சி எது? அஇஅதிமுக பெரும் விழுக்காடுகள் என்ன? திமுக பெரும் விழுக்காடுகள் என்ன? அஇஅதிமுக 43 விழுக்காடுகள், திமுக 42 விழுக்காடுகள். ஒரு விழுக்காட்டில் முந்தி செல்கிறது அஇஅதிமுக. அமமுக 1, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் 9 விழுக்காடுகள். வேளச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கூடுதலான விழுக்காட்டை பார்க்க முடிகிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் வேளச்சேரியில் கொஞ்சம் அதிகமான விழுக்காடுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு விழுக்காடு அதிகமாக அஇஅதிமுக முந்தி சென்றிருக்கிறது. எனில் முந்தும் வேட்பாளர் யார்? வேளச்சேரியில் முந்தி செல்கிறார் அஇஅதிமுக வேட்பாளர் அசோக். ஒரு விழுக்காடு அதிகம் பெற்று முந்தி செல்கிறார். இந்த ஒரு விழுக்காடு வித்தியாசத்திற்கு என்ன காரணம்? கண்டிப்பாக இந்த தொகுதியில் டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் இன்னும் கொடுத்துருக்கலாம். அண்டு எம்என்எம் வந்து 9% ஆஃப் ஓட்டு வந்து டிவைட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறீங்க. ஓகே, அடுத்த தொகுதி மயிலாப்பூர். சென்னை நகரின் மையப்பகுதி மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் நடராஜ், திமுக சார்பில் வேலு, அமமுக சார்பில் கார்த்திக், நாம் தமிழர் சார்பாக மகாலட்சுமி, மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஸ்ரீபிரியா. ஸோ அறியப்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய தொகுதி மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதி. மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். மயிலை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதல்வர் வேட்பாளர் என்பதற்காக 19.7 விழுக்காடு, தொகுதி வேட்பாளருக்காக 15.42 விழுக்காடு, கட்சிக்காக 18 விழுக்காடு, பணத்திற்காக 10.7 விழுக்காடு. மயிலாப்பூரில் பணத்திற்காக 10.7 விழுக்காடு மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறது அகெயின் அதிர்ச்சியான விஷயம்தான். வாக்குறுதிகள் 10.73 விழுக்காடு. நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருவது மயிலாப்பூர் மக்களுக்கும் வலியுறுத்த விரும்புவது அந்த கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. பல தொகுதிகளுக்கு அதை சொல்லியிருந்தேன். யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், அவசியம் வாக்களியுங்கள், வாக்குகளை விற்பனை செய்யாதீர்கள். அதுதான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கேயும் வந்து பரவலாக இருக்குது. யாருமே ஒரு ஹையஸ்ட்னு சொல்ல, எல்லாத்துக்கும் பரவலாக சொல்லியிருக்காங்க. முதல்வருக்கும் சொல்லியிருக்காங்க, தொகுதிக்கும் சொல்லியிருக்காங்க, கட்சிக்கும் சொல்லியிருக்காங்க, பணத்துக்கும் சொல்லியிருக்காங்க, வாக்குறுதிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. எனில் முந்தி செல்வது யார்? அஇஅதிமுக எத்தனை விழுக்காடுகள் பெறுகிறது? 45 விழுக்காடுகள். திமுக 42 விழுக்காடுகள். 3 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறார் அஇஅதிமுக வேட்பாளர். அமமுக 1 விழுக்காடு, நாம் தமிழர் 3 விழுக்காடு. மக்கள் நீதி மய்யம் இங்கேயும் அதிகமாக பெறுகிறார்கள், 7 விழுக்காடு. மயிலாப்பூர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கணிசமான வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அடிப்படையில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார்? மயிலாப்பூர் தொகுதியில் முந்தி செல்கிறார் அஇஅதிமுக வேட்பாளர் நடராஜ். நடராஜ் மயிலாப்பூரில் முந்தி செல்கிறார். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தியாகராயநகர். தியாகராயநகர் தொகுதியை பார்க்கலாம். சத்யநாராயணன் அஇஅதிமுக, திமுக சார்பில் கருணாநிதி, அமமுக சார்பில் பரணீஸ்வரன், நாம் தமிழர் சார்பில் சிவசங்கரி, மக்கள் நீதி மய்யம் சார்பில் பல கருப்பையா. தியாகராயநகர் சட்டப்பேரவை தொகுதியில் மோதும் 5 வேட்பாளர்களை நாம் பார்த்து விட்டோம். மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். 37.5 விழுக்காடு முதல்வர் வேட்பாளர், 27 விழுக்காடு தொகுதி வேட்பாளர், 11.75 விழுக்காடு கட்சி, 4.2 விழுக்காடு பணம், 6.53 விழுக்காடு வாக்குறுதிகள். சென்னை மாவட்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான பகுதி மையப்பகுதினு சொல்லலாம் தியாகராயநகர். வணிகம் நிறைந்த பகுதி பார்த்துருக்குறோம். மக்கள் முதல்வர் வேட்பாளருக்கு அதிகமான தேர்வாக முன்வைத்திருக்கிறார்கள். எனில் அணிகள் பெறும் விழுக்காடுகள் என்ன? அஇஅதிமுக எத்தனை விழுக்காடு? திமுக எத்தனை விழுக்காடு? 42-42. அஇஅதிமுகவும் 42 விழுக்காடு, திமுகவும் 42 விழுக்காடு. இழுபறி, டஃப் ஃபைட் தியாகராயநகரில். அமமுக 2 விழுக்காடு, நாம் தமிழர் 2 விழுக்காடு, மக்கள் நீதி மய்யம் 7 விழுக்காடு. இங்கேயும் மக்கள் நீதி மய்யம் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார்கள், 7 விழுக்காடு பிரிக்கிறாங்க. இழுபறி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. எனில் இந்த தொகுதியில் இந்த இழுபறிக்கான காரணம் என்னங்கிறத ஷார்ட்டாக தினேஷ்ல கேட்கலாம். இந்த இழுபறிக்கான காரணம் பார்த்தீங்கன்னா,
இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து கொஞ்சம் 7% போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஸ்பிளிட் இல்லைனா கண்டிப்பாக டிஎம்கே ஹெட் போயிருப்பாங்க. அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியில் மக்கள் நீதி மையம் கணிசமான வாக்கு டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கிறாங்க. விருகம்பாக்கம், விருகம்பாக்கம் தொகுதியில் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் விருகை ரவி அஇஅதிமுகவின் சார்பிலும், பிரபாகர ராஜா திமுகவின் சார்பிலும், பார்த்தசாரதி தேமுதிகவின் சார்பிலும், ராஜேந்திரன் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும், கவிஞர் சிநேகன் மக்கள் நீதி மையம் சார்பிலும் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள். விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் ஐமுனை போட்டியில் வேட்பாளர்கள் யார் என்று பார்த்துவிட்டோம். இனி மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். 32.1 விழுக்காடு மக்கள் முதல்வர் வேட்பாளருக்காகவும், 29.3 விழுக்காடு மக்கள் தொகுதி வேட்பாளருக்காகவும், 25.44 விழுக்காடு மக்கள் கட்சிக்காகவும், 5 விழுக்காடு மக்கள் பணத்திற்காகவும், 3.51 விழுக்காடு மக்கள் வாக்குறுதிகளுக்காகவும் என்று தங்கள் தேர்வை முன்வைத்திருக்கிறார்கள். முதல்வர் வேட்பாளரும் தொகுதி வேட்பாளரும் கட்சியும் பிரதான தேர்வாக விருகம்பாக்கம் தொகுதி மக்களின் தேர்வாக இருக்கின்றன. எனில் இந்த அடிப்படையில் நாம் அடுத்து பார்க்க இருப்பது இந்த தொகுதியில் முன்னிலை பெறும் கட்சி எது, அணி எது. அஇஅதிமுக அணி இந்த தொகுதியில் 41 விழுக்காடுகளை பெறுகிறது. திமுக அணி 44 விழுக்காடுகளை பெறுகிறது. 3 விழுக்காடுகள் முன் நிற்கிறது திமுக. அமமுக 4, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மையம் 7 விழுக்காடுகள். 3 விழுக்காடுகள் அதிகம் பெற்று விருகம்பாக்கம் தொகுதியில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார் இதோ பார்க்கலாம். விருகம்பாக்கம் தொகுதியில் முந்தி செல்கிறார் பிரபாகர ராஜா. திமுகவின் சார்பில் களமிறங்கியிருக்கும் பிரபாகர ராஜா விருகம்பாக்கம் தொகுதியில் முந்தி செல்கிறார். அடுத்த தொகுதி அண்ணா நகர். அண்ணா நகர் தொகுதியில் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, அஇஅதிமுகவின் சார்பில் மோகன் சட்டப்பேரவை உறுப்பினர், திமுகவின் சார்பில் குணசேகரன், அமமுகவின் சார்பில் சங்கர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்துல் கலாம். லட்சிய இந்தியா கட்சியில் தொடங்கிய திரு பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமின் உதவியாளர். அவர் மக்கள் இயக்கத்தில் இணைந்து போட்டியிடுகிறார் டார்ச்சர் சின்னத்தில். ஸோ ஐமுனை போட்டி அகைன் ஒரு நட்சத்திர தொகுதியினே சொல்லலாம். இதையும் கூட இந்த 5 வேட்பாளர்களில் யார் முன்னிலை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். முன்னதாக அண்ணா நகர் தொகுதி மக்கள் எதன் அடிப்படையில் வாக்குகளை தருகிறார்கள்? 42.11 விழுக்காடு மக்கள் முதல்வர் வேட்பாளருக்காகவும், 10.53 விழுக்காடு மக்கள் தொகுதி வேட்பாளருக்காகவும், 27.58 விழுக்காடு மக்கள் கட்சிக்காகவும், 4 விழுக்காடு மக்கள் பணத்திற்காகவும், 10.52 விழுக்காடு மக்கள் வாக்குறுதிகள் என்ற அடிப்படையில் தங்கள் தேர்வை முன்வைத்திருக்கிறார்கள். மிக அதிகமானோரின் தேர்வு முதல்வர் வேட்பாளராகவே இருக்கிறது. எனில் அண்ணா நகர் தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது இதோ அஇஅதிமுக 42 விழுக்காடுகள், திமுக 44 விழுக்காடுகள். 2 விழுக்காடுகள் அதிகம் பெற்று திமுக முந்தி செல்கிறது அண்ணா நகரில். அமமுக 3, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மையம் 6 விழுக்காடுகள். சென்னை மாவட்டம் அண்ணா நகர் தொகுதியில் திமுக முந்தி செல்கிறது. முந்தி செல்லும் வேட்பாளர் யார் இதோ அண்ணா நகரில் முந்தி செல்கிறார் சட்டப்பேரவை உறுப்பினர் மோகன். திமுகவின் சார்பில் போட்டியிடும் மோகன் அண்ணா நகரில் முந்தி செல்கிறார். அடுத்த தொகுதி துறைமுகம். துறைமுகம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம், திமுகவின் சார்பில் சேகர் பாபு, அமமுகவின் சார்பில் சந்தான கிருஷ்ணன், அகமது ஃபாசில், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரமேஷ், மக்கள் நீதி மையம் சார்பில். துறைமுகம் தொகுதி மக்கள் எதன் அடிப்படையில் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். 32.5 விழுக்காடு மக்கள் முதல்வர் வேட்பாளருக்காக, 17 விழுக்காடு மக்கள் தொகுதி வேட்பாளருக்காக, 20.5 விழுக்காடு மக்கள் கட்சிக்காக, 4.62 விழுக்காடு பணம், வாக்குறுதிகள் 17.69 விழுக்காடுகளாக இருக்கிறது. சென்னை துறைமுகம் தொகுதியில் 32.5 விழுக்காடுகள் பெற்று முதல்வர் வேட்பாளர் அதிகமான வாக்காளர்களின் தேர்வாக இருக்கிறார். துறைமுகம் தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். அஇஅதிமுக 39 விழுக்காடு, திமுக 50 விழுக்காடு, 11 விழுக்காடு அதிகம் துறைமுகம் தொகுதியில். அமமுக 2, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மையம் 4. 11 விழுக்காடுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ். 11 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறார் துறைமுகத்தில் திமுக வேட்பாளர் சேகர் பாபு. துறைமுகம் தொகுதியில் முந்தி செல்லும்
வேட்பாளர் திமுகவின் சார்பில் சேகர் பாபு 11 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறார். இந்த பெரிய வித்தியாசத்துக்கு என்ன காரணம் தினேஷ்? கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஎம்கே இதாக இருக்குது இந்த தொகுதியும் ஒன்று தொகுதி ப்ளஸ் சேகர் பாபுவோட தனிப்பட்ட செல்வாக்கு. அந்த பக்கம் கூட்டணி கட்சியில் தாமரை சின்னத்தில் வினோஜ் பி செல்வம் நிற்கிறாரு. பட் இங்கே இருக்க இஸ்லாமிய ஓட்டு கூட கொஞ்சம் கணிசமாக இருக்குது. ஸோ அகைன்ஸ்ட் இது வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக தான் இங்கேயும் போகும். ஓகே. ஸோ துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு முந்துகிறார். அடுத்த தொகுதி எழும்பூர். எழும்பூரில் முந்தி செல்வது யார் என்று பார்க்கலாம். முன்னதாக களத்தில் ஜான் பாண்டியன் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் களமிறங்கியிருக்கிறார். இரட்டலை சின்னத்தில் திமுகவின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இ பரந்தாமன், தேமுதிகவின் சார்பில் பிரபு, நாம் தமிழர் சார்பில் கீதாலட்சுமி, மக்கள் நீதி மய்யம் சார்பில் பிரியதர்ஷினி. எழும்பூர் தனி தொகுதி சட்டப்பேரவைத் தொகுதியில் ஜான் பாண்டியன் களமிறங்கியிருக்கிறார். பரந்தாமன், பிரபு, கீதாலட்சுமி, பிரியதர்ஷினி. முந்தி செல்வது யார் என்று பார்க்கலாம். முன்னதாக மக்கள் எதன் அடிப்படையில் வாக்குகளை தருகிறார்கள்? 32.71 விழுக்காடு முதல்வர் வேட்பாளர் என்பதற்காகவும், 21.86 விழுக்காடு தொகுதி வேட்பாளர் என்பதற்காகவும், 15.25 விழுக்காடு கட்சிக்காகவும், 10.39 விழுக்காடு பணத்திற்காகவும், 14.71 விழுக்காடுகள் வாக்குறுதிகளுக்காகவும் பதிவாகின்றன. எழும்பூர் தொகுதி, சென்னை மாவட்டம் எழும்பூர் தனி தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது? இதோ பார்க்கலாம். அஇஅதிமுக 42 விழுக்காடுகள், திமுக 47 விழுக்காடுகள், 5 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது திமுக. அமமுக 2, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் 5 விழுக்காடுகள் எனில் எழும்பூர் தொகுதியில் முந்தி செல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களமிறங்கியிருக்கும் வழக்கறிஞர் இ பரந்தாமன். சென்னை எழும்பூரில் முந்தி செல்கிறார் திமுக வேட்பாளர் பரந்தாமன். திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதியில் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் யார்? கல்யாணி அஇஅதிமுக, சிவக்குமார் திமுக, சேகர் தேமுதிக, இளவஞ்சி நாம் தமிழர், உபேத் மக்கள் நீதி மய்யம். கல்யாணி அவர்கள் அஇஅதிமுக கூட்டணியில் தமாகவினுடைய வேட்பாளர். திருவிக நகரில் களமிறங்கி இருக்கக்கூடிய 5 வேட்பாளர்களை நாம் பார்த்துவிட்டோம். இனி மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். முதல்வர் வேட்பாளர் என்பதற்காக 30.44 விழுக்காடு, தொகுதி வேட்பாளருக்காக 27.9 விழுக்காடு, கட்சி 14.14 விழுக்காடு, பணம் 8 விழுக்காடு, வாக்குறுதிகள் 10 விழுக்காடு. சென்னை மாவட்டம் திருவிக நகர் தொகுதியில் மக்களினுடைய அதிகமான தேர்வு என்பது முதல்வர் வேட்பாளராகவும் தொகுதி வேட்பாளராகவும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். முந்தி செல்லும் அணி அஇஅதிமுக 40 விழுக்காடுகள், திமுக 48 விழுக்காடுகள், 8 விழுக்காடுகள் அதிகம் பெற்று திமுக அணி முந்தி செல்கிறது. அமமுக 2 விழுக்காடு, நாம் தமிழர் 3 விழுக்காடு, மக்கள் நீதி மய்யம் 6 விழுக்காடுகள், 8 விழுக்காடுகள் திமுக முந்தி சென்றிருக்கிறது எனில் திருவிக நகர் தொகுதியில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார்? இதோ சென்னை திருவிக நகரில் முந்தி செல்கிறார் திமுக வேட்பாளர் சிவக்குமார். 8 விழுக்காடுகள் அதிகம், என்ன காரணம் தினேஷ்? ஸோ இங்கேயும் தாயகம் கவியோட தனிப்பட்ட செல்வாக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. டிஎம்சி புது வேட்பாளராக இருக்காங்க, கூட்டணிக்கு கொடுக்காம அஇஅதிமுக சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் அதிமுக இங்கே போட்டியாக இருந்தால் இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் கடுமையான போட்டியை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படிங்கிறீங்க. ஸோ மிக அதிகமான அந்த விழுக்காடு வேறுபாட்டில் திமுக முந்தி சென்றதற்கு காரணம் தமாகா வேட்பாளர் ஒரு காரணம், அது இல்லாமல் திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு தாயகம் கவி உள்ளிட்டவர்களை சுட்டிக்காட்டுகிறார் தினேஷ். திருவிக நகரை தொடர்ந்து நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்தில் பிரபாகர் அஇஅதிமுகவின் சார்பிலும், வெற்றியாளகன் திமுகவின் சார்பிலும், சுபமங்கலம் தேமுதிகவின் சார்பிலும், ஸ்ரீதர் நாம் தமிழர் சார்பாகவும், ஸ்ரீகரன் மக்கள் நீதி மய்யம் சார்பாகவும் களத்தில் நிற்கிறார்கள். 5 வேட்பாளர்கள், 5 போட்டி. வில்லிவாக்கம் தொகுதி மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். 29.13 விழுக்காடு முதல்வர் வேட்பாளருக்காக, 13.59 விழுக்காடு தொகுதி வேட்பாளருக்காக, கட்சிக்காக 28.83 விழுக்காடு, பணத்திற்காக 10.01, வாக்குறுதிகளுக்காக 13.59. இந்த அடிப்படையில் கட்சியும் முதல்வர் வேட்பாளரும் அதிகமான தேர்வாக இருக்கிறார்கள். வில்லிவாக்கம் தொகுதி மக்களினுடைய தேர்வாக இருக்கிறது.
வில்லிவாக்கம் தொகுதியில் முன்னிலை பெறும் அணி எது? அஇஅதிமுக அணி 41 விழுக்காடுகள், திமுக அணி 45 விழுக்காடுகள், அமமுக 3, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் 6. வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக 4 விழுக்காடுகள் அதிகம் பெற்று, அஇஅதிமுகவை விட 4 விழுக்காடுகள் அதிகம் பெற்று திமுகவே இந்த தொகுதியிலும் முந்தி செல்கிறது. எனில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார் பார்க்கலாம். வெற்றியழகன் திமுக வேட்பாளர் முந்தி செல்கிறார் வில்லிவாக்கத்தில். வில்லிவாக்கத்தில் முந்தி செல்வது திமுக வேட்பாளர் வெற்றியழகன். அடுத்த தொகுதி பெரம்பூர். வில்லிவாக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கும் அடுத்த தொகுதி பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. என் ஆர் தனபாலன் அஇஅதிமுக கூட்டணி கட்சியின் சார்பில் களமிறங்கியிருக்கிறார். என் ஆர் தனபாலன் பெரும் தலைவர், மக்கள் கட்சியின் நிறுவனர். என் ஆர் தனபாலன் அஇஅதிமுக கூட்டணியில் களமிறங்கியிருக்கிறார். சேகர் திமுகவின் சார்பில், லட்சுமி நாராயணன் அமமுகவின் சார்பில், மெர்லின் சுகந்தி நாம் தமிழர் சார்பில், பொன்னுசாமி பால் முகவர் சங்கம் அவர் பொன்னுசாமி அவர் மக்கள் நீதி மய்யம் சார்பாக களமிறங்கியிருக்கிறார். மக்கள் நீதி மய்யத்துடைய பிரதிநிதியும் கூட அவர். ஸோ 5 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி மக்கள் தங்கள் வாக்குகளை எதன் அடிப்படையில் தருகிறார்கள் என்பதை பார்த்துவிடலாம். பெரம்பூர் தொகுதி மக்களினுடைய வாக்குகள் முதல்வர் வேட்பாளர் என்பதற்காக 28.42 விழுக்காடுகளும், தொகுதி வேட்பாளர் என்பதற்காக 22.34 விழுக்காடுகளும், கட்சி என்ற அடிப்படையில் 14.96 விழுக்காடுகளும், பணத்திற்காக 8.5 விழுக்காடுகளும், வாக்குறுதிகளுக்காக 19.46 விழுக்காடுகளுமாக பதிவாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் முதல்வர், தொகுதி வேட்பாளர், வாக்குறுதிகள் என்று எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் வித்தியாசம். சரிசமமான வாய்ப்புகளை தேர்வாக தந்திருக்கிறார்கள் பெரம்பூர் தொகுதி மக்கள். எனில் முந்தும் அணி எது? அஇஅதிமுக அணி பெறும் விழுக்காடுகள் 40 விழுக்காடுகள். பெரம்பூர் தொகுதியில் அஇஅதிமுக 40 விழுக்காடுகளை பெறுகிறது. திமுக 46 விழுக்காடுகள், 6 விழுக்காடுகள் அதிகம் பெற்றிருக்கிறது திமுக. அமமுக 5, நாம் தமிழர் 4, மக்கள் நீதி மய்யம் 3. இந்த அடிப்படையில் அவருடைய விழுக்காடுகள் பதிவாகி இருக்கின்றன. 6 விழுக்காடுகள் திமுக அணி அதிகம் பெற்று முந்தி செல்கிறது. முந்தி செல்லும் வேட்பாளர் யார் பார்க்கலாம். பெரம்பூரில் முந்தி செல்லும் வேட்பாளர் சேகர் திமுக வேட்பாளர், முந்தி செல்கிறார். 6 விழுக்காடுகள் அதிகம் பெற்று. அடுத்த தொகுதி ராதாகிருஷ்ணன் நகர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அஇஅதிமுகவுடைய மறந்த முதலமைச்சர் பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. ராஜேஷ் அஇஅதிமுக, எவனேசர் திமுக, காளிதாஸ் அமமுக, கௌரி சங்கர் நாம் தமிழர், ஃபாசில் மக்கள் நீதி மய்யம், 5 முனை போட்டி, 5 வேட்பாளர்கள். மக்கள் வாக்கு அதன் அடிப்படையில் அஇஅதிமுக முதல்வர் வேட்பாளர் 27.56 விழுக்காடு, தொகுதி வேட்பாளர் 30.11, கச்சி 20.5, பணம் 3.5, வாக்குறுதிகள் 13.83. அதிகமான மக்கள் தொகுதி வேட்பாளரை தங்களுடைய தேர்வாக முன்வைத்திருக்கிறார்கள். எனில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்களின் தேர்வு எந்த அணி? அஇஅதிமுக எத்தனை விழுக்காடுகள்? 45 விழுக்காடுகள். திமுக 43 விழுக்காடுகள். அமமுக 4, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் 4. 2 விழுக்காடுகள் அதிகம் பெற்று அஇஅதிமுக இந்த தொகுதியில் முன்னிலை பெறுகிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் முன்னிலை பெறுவது அஇஅதிமுக. இந்த கருத்து கணிப்பில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார்? அஇஅதிமுக வேட்பாளர் ராஜேஷ் முந்தி செல்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில். அடுத்த தொகுதி மாதவரம். மாதவரத்தில் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் யார் பார்க்கலாம். அஇஅதிமுகவின் சார்பில் மூர்த்தி சுதர்சனம், திமுக வேட்பாளர் தட்சிணாமூர்த்தி, அமமுக 7 மலை, நாம் தமிழர் ரமேஷ், மக்கள் நீதி மய்யம். 5 முனை போட்டியில் மக்களின் வாக்குகள் எதன் அடிப்படையில் பார்க்கலாம். முதல்வர் வேட்பாளர் 39.11 விழுக்காடு, தொகுதி வேட்பாளர் 22.64 விழுக்காடு, கட்சி 9.2 விழுக்காடு, பணம் 6.6 விழுக்காடு, வாக்குறுதிகள் 19 விழுக்காடுகள். சென்னை மாவட்டம் மாதவரம் தொகுதியில் மக்களுடைய பிரதான தேர்வு அப்படிங்கிறது முதல்வர் வேட்பாளராக இருக்கிறது. எனில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். அஇஅதிமுக அணி 38 விழுக்காடு, திமுக அணி 44 விழுக்காடு, அமமுக 5, நாம் தமிழர் 5, மக்கள் நீதி மய்யம் 6. 6 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது திமுக அணி. முந்தி செல்லும் வேட்பாளர் யார் பார்க்கலாம். மாதவரம் தொகுதியில் முந்தி செல்கிறார் திமுக வேட்பாளர் சுதர்சனம். மாதவரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சுதர்சனம் முந்தி செல்கிறார். அடுத்த தொகுதியாக நாம் பார்க்க இருப்பது அம்பத்தூர். அம்பத்தூர் தொகுதியில் களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் யார்? அஇஅதிமுகவின் சார்பில் அலெக்சாண்டர் ஜோசப் சாமுவேல், திமுக வேதாச்சலம், அமமுக அன்பு தென்னரசன், நாம் தமிழர் வைத்தீஸ்வரன், மக்கள் நீதி மய்யம். 5 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அம்பத்தூர் தொகுதி மக்களின் வாக்கு எதன் அடிப்படையில் இதோ பார்க்கலாம்.
அம்பத்தூர் தொகுதியில் முதல்வர் வேட்பாளருக்காக 30.57, தொகுதிக்காக 6.5, கட்சிக்காக 25.43, பணத்திற்காக 11.43, வாக்குறுதிகளுக்காக 5.5 விழுக்காடுகள். முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். அம்பத்தூரில் முந்தி செல்கிறது அஇஅதிமுக 41 விழுக்காடுகள், திமுக 45 விழுக்காடுகள், அமமுக 4, நாம் தமிழர் 4, மக்கள் நீதி மய்யம் 3. திமுக அணி அம்பத்தூரில் 4 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது. சென்னை மாவட்டம் அம்பத்தூரில் திமுக அணி 4 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது. எனில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார்? திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர் தொகுதியில் முந்தி செல்கிறார். மதுரவாயல் அடுத்த தொகுதி நாம் பார்க்கும் தொகுதி மதுரவாயல். பெஞ்சமின் அமைச்சர் அஇஅதிமுக சார்பில் கணபதி, திமுக சார்பில் லக்கி முருகன், அமமுக சார்பில் கணேஷ்குமார், நாம் தமிழர் பத்ம பிரியா, மக்கள் நீதி மய்யம். மதுரவாயல் தொகுதியில் மக்களின் வாக்கு எதன் அடிப்படையில் பார்க்கலாம். முதல்வர் வேட்பாளர் 29.85, தொகுதி வேட்பாளர் 35.82, கட்சி 14.48, பணம் 4.35, வாக்குறுதிகள் 3 விழுக்காடுகள். தொகுதி வேட்பாளரே முன்னிலை பெறுகிறார் மக்களின் தேர்வில். எனில் மதுரவாயல் தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். அஇஅதிமுக 41 விழுக்காடு, திமுக 41 விழுக்காடு, இழுபறி, அமமுக 4, நாம் தமிழர் 5, மக்கள் நீதி மய்யம் 4. மதுரவாயல் தொகுதியில் அஇஅதிமுக திமுகவிற்கு இழுபறியாக இருக்கிறது. இரண்டு பேருமே 41 விழுக்காடுகள் பெற்றிருக்கிறார்கள். என்ன காரணம் தினேஷ்? ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மதுரவாயல் சுற்று ஏரியாவில் பாமகவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வோட் பேங்க் இருக்குது. ஓகே, அதுவும் இல்லாமல் திமுகவினுடைய வேட்பாளர் வந்து அதிமுக வேட்பாளர் அல்லது திமுக வேட்பாளர் இருவரில் யார் கூடுதல் கவனத்தை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை அந்த தொகுதி உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறீங்க நீங்கள். இருவரும் இழுபறியில் இருக்கிறார்கள், திமுகவா அதிமுக என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். சைதாப்பேட்டை தொகுதியில் களத்தில் நிற்கும் வேட்பாளர்கள் யார் பார்க்கலாம். சைதை துரைசாமி அஇஅதிமுக சார்பில் மா சுப்பிரமணியன், சட்டப்பேரவை உறுப்பினர் திமுக சார்பில் செந்தமிழன், அமமுகவின் சார்பில் சுரேஷ்குமார், நாம் தமிழர் சினேகா, மக்கள் நீதி மய்யம். கிட்டத்தட்ட மூன்று வேட்பாளர்களுமே பிரதான கட்சியினுடைய மூன்று வேட்பாளர் நீங்கள் சொல்வது திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லா வேட்பாளர்களும் முக்கியமானவர்கள் தான். ஆயினும் இந்த மூன்று வேட்பாளர்களும் ஏற்கனவே களத்தில் இன்னும் கூட நீண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள், பல தேர்தல்களை பார்த்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்று வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயர், இவர்கள் எல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. மக்கள் எதன் அடிப்படையில் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். முந்தி செல்ல போவது யார் அதையும் பார்க்கலாம். 35.6 விழுக்காடு முதல்வர் வேட்பாளர், 21.43 விழுக்காடு தொகுதி வேட்பாளர், 18.57 விழுக்காடு கட்சி, 4.29 விழுக்காடு பணம், 15.82 விழுக்காடு வாக்குறுதிகள். சென்னை சைதை தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். அஇஅதிமுக 38 விழுக்காடுகள், திமுக 45 விழுக்காடுகள், கிட்டத்தட்ட 7 விழுக்காடுகள் அதிகம் பெற்று திமுக முந்தி செல்கிறது. அமமுக 8 விழுக்காடுகள், நாம் தமிழர் 2, மக்கள் நீதி மய்யம் 4. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். 7 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது. இங்கே மெயினான காரணம் பண்ணால் பாப்புலாரிட்டி, மூணு பேருமே ஈக்குவலான பாப்புலாரிட்டியில் இருக்காங்க. மக்கள் தொகுதி மக்களுக்கு நன்கு பரிச்சயமான முகங்கள் சைதை துரைசாமி, மாசு, அவர் அந்த பக்கம் செந்தமிழன், செந்தமிழன், மூணு பேருமே தொகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சவங்களும் சரி தொகுதி மக்களும். இதில் எங்கே வந்து ஏடிஎம்கேக்கு இங்கே வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்க்கும்போது அமமுக கொஞ்சம் ஓட்ட ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசு மா சைதை துரைசாமி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு பேக்கப் இங்கே கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் அரசியலில் கொஞ்சம் ஒதுங்க இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்து இப்போ மறுபடியும் வந்ததுக்கிறதுனால கொஞ்சம் களத்தில் வந்துருக்காங்க. தொகுதி மக்களோட டச்சில் இல்லாமல் இருக்காரு. ராயபுரம் அகெயின் ஒரு நட்சத்திர தொகுதி, அமைச்சர் ஜெயக்குமார் அஇஅதிமுக சார்பில் மூர்த்தி, திமுக சார்பில் ராமஜெயம், அமமுக கமளி, நாம் தமிழர் குணசேகரன், மக்கள் நீதி மய்யம். ராயபுரம் மக்கள் எதன் அடிப்படையில் வாக்குகளை தருகிறார்கள் இதோ பார்க்கலாம். முதல்வர் வேட்பாளர் 33.08 விழுக்காடு, தொகுதி வேட்பாளர் 23.85 விழுக்காடு, கட்சி 16.15 விழுக்காடு, பணம் 12.77 விழுக்காடு, வாக்குறுதிகள் 8 விழுக்காடு. சென்னை மாவட்டம் ராயபுரம் தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது இதோ. அஇஅதிமுக 43 விழுக்காடு, திமுக 43 விழுக்காடு, டஃப் ஃபைட், எழுபடியாக இருக்கிறது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அமமுக 1, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் 4 விழுக்காடு. அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் ராயபுரம் தொகுதியில்
இழுபறி நிலை நீடிக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்த தொகுதி 1000 விளக்கு, சென்னை 1000 விளக்கு. குஷ்பு, திருமதி குஷ்பு பாஜகவின் சார்பில், மருத்துவர் எழிலன் நாகநாதன் திமுகவின் சார்பில், வைத்தியநாதன் அமமுகவின் சார்பில், ஸ்ரீனி நாம் தமிழர் கட்சியின் சார்பில், ஷரீப் மக்கள் நீதி மய்யம் சார்பில், அதனுடைய அந்த கூட்டணியில் களமிறங்கி இருக்கக்கூடிய வேட்பாளர். ஸோ 5 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியில் ஐமுனை போட்டி, முந்தி செல்வாரா குஷ்பு அல்லது எழிலன் வைத்தியநாதன் ஸ்ரீனி ஷரீப், யார் முந்தி செல்வார்கள் பார்க்கலாம். முன்னதாக மக்களின் வாக்கு எதன் அடிப்படையில்? 29.41 விழுக்காடு முதல்வர் வேட்பாளர், தொகுதி வேட்பாளர் 25.88, கட்சி 38.82, பணம் 3.53, வாக்குறுதிகள் 1.18 விழுக்காடுகள். கட்சி தான் பிரதானமாக இருக்குது 1000 விளக்கில், எனில் முந்தி செல்லும் வேட்பாளர் அல்லது அணி எது முதலில் பார்க்கலாம், அதன் பிறகு வேட்பாளர் பார்க்கலாம். 1000 விளக்கு தொகுதியில் முந்தி செல்லும் அணி அஇஅதிமுக 41 விழுக்காடு, திமுக 45 விழுக்காடு. 4 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது திமுக. அமமுக 1, நாம் தமிழர் 4, மக்கள் நீதி மய்யம் 6 விழுக்காடுகள். 1000 விளக்கில் 4 விழுக்காடுகள் அதிகம் பெற்று திருமதி குஷ்புவை விட முந்தி செல்கிறார் டாக்டர் எழிலன், மருத்துவர் எழிலன் நாகநாதன் 1000 விளக்கு தொகுதியில் முந்தி செல்கிறார். திருவொற்றியூர் தொகுதியில் அஇஅதிமுகவின் சார்பில் குப்பன், திமுகவின் சார்பில் சங்கர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மோகன், அமமுகவின் சார்பில் சவுந்தரபாண்டியன். 5 போட்டி, 5 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். இந்த 5 வேட்பாளர்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ 5 போட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இந்த தொகுதியில் களத்தில் நிற்கிறார். திரு சீமான் களமிறங்கி இருக்கக்கூடிய தொகுதி, மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் எதன் அடிப்படையில் உங்கள் வாக்கு? 35.13 விழுக்காடு முதல்வர் வேட்பாளர், 17.5 விழுக்காடு தொகுதி வேட்பாளர், கட்சிக்காக 17 விழுக்காடு, பணத்திற்காக 8 விழுக்காடு, வாக்குறுதிகளுக்காக 18.18 விழுக்காடு. திருவொற்றியூர் தொகுதியில் முதல்வர் வேட்பாளருக்காகவே அதிகமான மக்கள் வாக்குகளை தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள், எனில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். சென்னை மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதியில் முந்தி செல்லும் அணி அஇஅதிமுக 32 விழுக்காடு, திமுக 39 விழுக்காடு, 7 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது திமுக. அமமுக 3 விழுக்காடு, நாம் தமிழர் 19 விழுக்காடுகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி. மக்கள் நீதி மய்யம் 3 விழுக்காடுகளை பெற்றிருக்கிறது. ஒரு பெரிய வாக்கு விழுக்காடு தான் இது, தட் மீன்ஸ் கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய விழுக்காட்டில் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய விழுக்காடு இது, 19 விழுக்காடுகள். நாம் தமிழர் 19, அடுத்ததாக அஇஅதிமுக 32, அடுத்ததாக திமுக 39 விழுக்காடுகள். 7 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறது திமுக. முந்தும் வேட்பாளர் யார்? இதோ திருவொற்றியூர் தொகுதியில் முந்தி செல்கிறார் திமுக வேட்பாளர் சங்கர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் பாமக வேட்பாளர் கசாலி, திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின், அமமுகவின் சார்பில் ராஜேந்திரன், ஜெயசிம்ம ராஜா, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முகமது த்ரீஷ், ஐஜேகேவின் சார்பில் 5 வேட்பாளர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். திமுகவின் சார்பில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அந்த கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி, முதல் முறையாக களமிறங்கியிருக்கிறார். முந்தி செல்வாரா என்று பார்க்கலாம். அதே சமயத்தில் அந்த பக்கம் கூட்டணி கட்சியின் சார்பாக பாமக களமிறங்கி இருக்கக்கூடிய தொகுதி, முன்னதாக மக்கள் வாக்கு எதன் அடிப்படையில் பார்க்கலாம். முதல்வர் வேட்பாளர் 22 விழுக்காடு, தொகுதி வேட்பாளர் 20.5 விழுக்காடு, கட்சி 14.76 விழுக்காடு, பணம் 15 விழுக்காடு, வாக்குறுதிகள் 7.17 விழுக்காடு. எனில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம். 46 விழுக்காடுகள் அஇஅதிமுக, 51 விழுக்காடுகள் திமுக, அமமுக 1, நாம் தமிழர் 4, மக்கள் நீதி மய்யம் 6 விழுக்காடுகள். ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 51 விழுக்காடுகள் பெற்று முந்தி செல்கிறார் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முந்தி செல்கிறார் உதயநிதி ஸ்டாலின், 51 தொகுதிகள் பெற்று. குளத்தூரில் ஆதி ராஜாராம் அஇஅதிமுக, மு க ஸ்டாலின் திமுக, ஆறுமுகம் அமமுக, கெமில் செல்வா நாம் தமிழர்,
ஜெகதீஷ் குமார் மக்கள் நீதி மய்யம் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி மக்கள் ஏதன் அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தருகிறார்கள் பார்க்கலாம் மக்கள் வாக்கு முதல்வர் வேட்பாளர் 30 விழுக்காடு தொகுதி வேட்பாளர் 32.4 விழுக்காடு அகைன் இங்கே அதேதான் முதல்வர் வேட்பாளர் திமுக சார்பா தொகுதி வேட்பாளர் திமுகல முதல்வர் வேட்பாளரும் திமுகவில் அவர்தான் சோ கட்சி 12.5 விழுக்காடு பணம் 10 விழுக்காடு வாக்குறுதிகள் 7.6 விழுக்காடு தொகுதியும் தொகுதி வேட்பாளரும் முதல்வர் வேட்பாளரும் பிரதான தேர்வாக இருக்கிறார்கள் எனில் முந்தி செல்லும் அணி எது பார்க்கலாம் சென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதியில் முந்தி செல்லும் அணி அஇஅதிமுக 37 விழுக்காடு திமுக 48 விழுக்காடு 11 விழுக்காடுகள் அதிகம் பெற்று திமுக முந்தி செல்கிறது அமமுக 2 விழுக்காடு நாம் தமிழர் 3 விழுக்காடு மக்கள் நீதி மய்யம் 7 விழுக்காடு முந்தி செல்லும் வேட்பாளர் கொளத்தூர் தொகுதியில் 11 விழுக்காடுகள் அதிகம் பெற்று முந்தி செல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் முந்தி செல்கிறார் சோ எனில் முந்தி செல்லும் வேட்பாளர் யார் சைதை தொகுதியில் முந்தி செல்கிறார் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் சென்னை சைதாப்பேட்டையில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் முந்தி செல்கிறார்